ولكن يجب ان يكون هناك
ಸಾಕ್ಷಿ ಬಲಚಿತಾ ಸಾಕ್ಷಿ ಪರಿಪೂರಿತ ನಿತ್ಯ ಕ್ಲಿನ್ನ ನಿರ್ಭವ ನಿರ್ಮಾಣ ಸುಖದಾದಿನಿ
ಯೋಗಿನಿ
ಪಂಚಶೈತ್ಯೋಪಚಾರ
நாம வீட்டிலேயே சாமி கும்பிடலாம். எதுக்காக இவ்வளவு பெரிய கோவில கட்டணும்? எல்லா தெய்வங்களையும் இங்கே புடை சூழ 33 கோடி தேவர்களும் இந்த இடத்திலே எழுந்துள்ள செய்து ஏன் இவ்வளவு பெரிய வழிபாடு நடத்தணும் அப்படின்னு கேட்டோம்னா, தெய்வம் தூணிலும் இருக்கிறது துருப்பிலும் இருக்கிறது, ஆனாலும் அந்த தெய்வ சக்தியானது ஆலயத்தின் வழியாகத்தான் திருக்கோவிலின் வழியாகத்தான் வெளிப்படுகிறது. உதாரணமா சொல்லணும்னா, ஒரு பசுமாடு இருக்குன்னா அந்த பசுமாட்டுல எங்கெல்லாம் ரத்தம் இருக்கின்றதோ அந்த ரத்தத்திலிருந்து பாலானது சுரக்கின்றது. ரத்தத்துனால பாலா கொடுக்குது நமக்கு. அப்ப உடம்பு முழுக்க அந்த பசுவிற்கு பால் இருந்தாலும் நம்ம நினைத்த இடத்திலே ஒரு கொம்பிலோ ஒரு பாலிலோ அந்த பாலை கறந்து விட முடியாது. உடம்பு முழுக்க பால் சுரந்தாலும் மடு என்ற சிறு துவாரத்தின் வழியாக எப்படி அந்த பாலானது வெளிப்படுகிறதோ, அதே போல தெய்வ சக்தி தூணிலும் துரும்பிலும் இருந்தாலும் ஆலயத்தின் வழியாக திருக்கோவிலின் வழியாகத்தான் வெளிப்படுகிறது. ஆகவேதான் ராஜாமார்கள் தங்களுடைய அரண்மனைக்கு மேலாக பெரிய பெரிய கோவிலை எல்லாம் கட்டி வைத்தார்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு சுகபோகமாக இருக்கும்! நம்ம சாதாரண மனிதன் நம்மளே எவ்வளவு சுகமா வாழணும். வெயில் இருக்குள்ள ஏசி போட்டுக்கிறோம், காரில் போகிறோம், இப்படி எவ்வளவு சுகபோகமா வாழறோம். ஆனா ஊருக்கே ராஜாவாக இருந்தவர்கள் பாண்டிய மன்னர்களோ பல்லவ மன்னர்களோ சோழ மன்னர்களோ, அவர்களுடைய சுகத்தை மட்டும் அனுபவிக்கல. இந்த உலகத்தில் இந்த பொருளாதார தேடல், இந்த பணம், பதவி, புகழ் இவைகள் எதுவும் நிரந்தரம் இல்லை. தெய்வ சக்தி மட்டுமே நிரந்தரமானது என்பதற்காகத்தான் 1000 கோவிலை கட்டி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் 1000 வருடங்களை கடந்து நிற்கிறது. ஏன்? நம்மளுடைய குலத்தை கொண்டு வந்த நம்மளுடைய தெய்வங்கள் கூட குற்றாலத்திலிருந்து எல்லா தெய்வங்கள்லேருந்தும் சொரிமுத்தையினார் கோவில இப்படி பல கோவில்கள்ல எல்லா தெய்வங்களும் இருக்கு. நம்ம தெய்வத்தை 24 வந்து தேவதைகளோட இந்த இடத்துல தலவாய் நல்லமான சுவாமி நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு இடத்தை வாங்கி ஒரு வீடு கட்டுறாமல கட்டிட முடியாது. நம்ம வீடு கட்டுறாமல ஒரு கிரவுண்ட் இடத்தை வாங்கி கொத்தனார வச்சு வீடு கட்டுறாமல கட்டிட முடியாது. எந்த பூமியில தெய்வ சக்தி மேலோங்கி இருக்கின்றதோ அந்த இடத்துலதான் கோவில் கட்ட முடியும். அப்படிதான் கட்டியிருக்காங்க நம்ம மூதாதையர்கள். அப்பேற்பட்ட இந்த ஸ்தலத்திலே இந்த பூமியிலே தெய்வம் 3 ரூபமா இருக்கு. ஒன்னு ஸ்தூல லிங்கம், இன்னொன்னு சூட்சும ரூபம், இன்னொன்னு பாதாள ரூபம். ஆகமங்கள் போதிக்கின்றது 3 ரூபமாக இறைவன் இருக்கிறான். ஸ்தூல லிங்கம் என்றால் பெரிய கோபுரம் கட்டி இப்ப மேல கலசம்லாம் வைக்கப்போறோம், அது ஸ்தூல லிங்கம்னு பேரு, தேவர்கள் பூஜிக்கக்கூடிய இடம். அடுத்தாவிட சூக்ஷ்ம ரூபம், சூக்ஷ்மம்னா ரகசியம்னு அர்த்தம், அதான் கருவறை, கர்ப்ப கிரகம்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல தெய்வத்தை நிலைநிறுத்த போறோம். யந்திர பிரதிஷ்டை, மந்திர பிரதிஷ்டை, தந்திர பிரதிஷ்டை எல்லாம் செய்து இந்த 4-3 தினங்களாக 4 காலங்களாக யாகத்தின் வழியாக, பூஜையின் வழியாக, அர்ச்சனையின் வழியாக, உங்களுடைய பிரார்த்தனையின் வழியாக அந்த அருள் சக்திகளை எல்லாம் சேர்க்கப்பட்டு நாளை தினம் காலையில பாத்தீங்கன்னா தெரியும், யாகசாலையிலிருந்து ஒரு கர்ப்பக்கயிறு, வெண்கயிறு, பட்டுக்கயிறு இதெல்லாம் கட்டி அந்த தெய்வத்தினுடைய திருமேனி மேல தொடர்பை ஏற்படுத்துவோம். அதன் வழியாக அருள் சக்தியை கொண்டு சேர்ப்போம். ஆத்மதத்தம், வித்யாதத்தம், சிவதத்தம் என்று 3 பாகங்களாக அந்த அருள் சக்தியை கொண்டு சேர்ப்போம். எப்படி ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் தொப்புள் கொடி உறவு எப்படியோ, அதே போல அந்த தெய்வத்தினுடைய சக்திகளை எல்லாம் அதை கொண்டு சேர்ப்பாங்க. இப்ப தெய்வம் இந்த இடத்துல 3 ரூபமாக இருக்குன்னு சொன்ன இன்னொன்று பாதாள ரூபம். 1000 வருடங்களாக, 1,00,000 வருடங்களாக எந்த இடத்திலே தெய்வ சக்தி, அமானுஷ சக்தி மேலோங்குகிறதோ அங்கதான் கோவில் கட்ட முடியும். நம்மளுடைய வாழ்நாள்ல, நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை அந்த எம்பெருமான் தந்திருக்கிறார். அந்த தெய்வத்தினுடைய சக்தியானது எங்க எல்லா இடத்திலும் நிறைந்திருந்தாலும் தர்மத்தை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பதி தர்மம், இன்னொன்று பசு தர்மம், இன்னொன்று சிவ தர்மம். கொஞ்சம் அமைதியா இருங்க, இல்ல முடிச்சிடலாம்னா திவாரம் மட்டும் போயிடுறேன், எனக்கு நேரம் மிச்சம். ஆனா அதுக்காக இங்க வரல. ஏதாவது ஒரு வகையில அந்த சாமியத்தை மட்டுமே உங்களை கையை பிடிச்சி கொண்டு விட்டுருக்கணும் அப்படின்னு இந்த மாய உலகத்துல இந்த
இதிலிருந்து விடுபட்டு அந்த தெய்வத்தினுடைய கடாட்சம் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கோங்கிறதுக்காக இவ்வளவு போராடிட்டு இருக்கோம். நீங்க பேசுறீங்கன்னா அப்புறம் ஒன்னும் பிரயோஜனமே இல்லை.